பையனுக்கு சப்போர்ட் பண்ணி குடும்பக்குள்ளே டைவர்ஸ் அளவுக்கு ஒபிசிட்டினால பிரச்சனை போகுது மாதிரி நிறைய குவரிஸ். காமன் இஷ்யூ என்னென்னா, ஆஃப்டர் ப்ரெக்னன்சி டைமில் வந்துட்டு நிறையா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வேலையும் பார்த்துட்டு இதையும் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் கீப்பப் பண்ண முடியல. ஸோ மன்னிக்கணும், கண்டிப்பாக வாரத்தில் வீடியோ போட்டுருவேன். ஸோ எப்போ போடுவேன், எத்தனை வீடியோ போடுவேன்றது தெரியாது. மீடியா கண்டென்ட் நிறையா வரப்போகுது. ஸ்டே ட்யூன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஈஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் என் பணிவான நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கு நிறைய பெண்கள் வந்துட்டு மெசேஜ் அனுப்பும்பொழுது அவங்களுடைய குறைகளை சொல்லும்பொழுது எனக்கு கொஞ்சம் மனவேதனையாக தான் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய அந்த உணர்வுகளை நான் மதிக்கிறேன், தலை வணங்குறேன். உங்களுடைய நம்பிக்கைக்கு நான் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை தாண்டி ஒரு விஷயம், நிறையா பேரில் காமன் இஷ்யூ என்னென்னா, ஆஃப்டர் ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு நிறையா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால எல்லோரும் வந்துட்டு ப்ரெக்னென்சினால தான் வந்துட்டு உடம்பு ஊதிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லி நான் கேட்குறேன். பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ரெக்னென்சினால் உடம்பு போடும் அப்படிங்கிறது முற்றிலும் தவறான கருத்து. ஓகேவா? ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் உடம்பு போடுதுன்னு ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்கீங்க இல்லையா, அது பொய்ன்னு சொல்கிறேன். புரியுதா? என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவும் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் டெய்லி உடம்புக்கு கொடுக்கக்கூடிய வேலையும் வச்சு தான் உங்கள் உடல் பருமன் மாறுது. பட் பிஃபோர் ப்ரெக்னென்சி ஆஃப்டர் ப்ரெக்னென்சி அப்படின்னு நீங்கள் பிரிச்சிங்கன்னா, ஆஃப்டர் ப்ரெக்னென்சி புள்ளத்தாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த வேலையும் செய்ய விடாமல் நம்ம வந்துட்டு சில பத்திய சாப்பாடு சாப்பிட்றதுனால சில இன்றைக்குள்ள காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு டம்ளர் எடுத்து வைக்கிறதே மிகப்பெரிய ஒரு வேலை. ஸோ அதனால் எல்லாருமே வந்து வேலை செய்ய விடாமல் இருக்கிறதுனால தான் அந்த ஒபிசிட்டியே வருது. என் அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, நான் வீட்டில் தான் பிறந்தேன், நார்மல் டெலிவரி. நான் என்னை அம்மா பெற்று போட்டுட்டு எல்லாத்துக்கும் காஃபி போட்டு கொடுத்தாங்களாம், தெரிஞ்சுக்கோங்க நடந்த சம்பவம். ஸோ எனக்கு என் ஆச்சி தான் மருத்துவம் பார்த்தா, நான் வீட்டில் தான் பிறந்தேன். ஸோ அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இப்போ இல்லை, ஒத்துக்கிறேன். அதே சமயத்தில் நிறைய பெண்களும் கணவன்மார்களும் மாமியாரும் வந்துட்டு ஒபிசிட்டியாரவனையும் வந்துட்டு பையனுக்கு சப்போர்ட் பண்ணி குடும்பக்குள்ள டைவர்ஸ் அளவுக்கு ஒபிசிட்டினால பிரச்சனை போகுது மாதிரி நிறைய குவரிஸ் நான் வந்து பார்க்க முடியுது, படிக்க முடியுது, கேட்க முடியுது, பழகும் போது அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் மனசுக்கு ரொம்ப வேதனையாக தெரியுது. ஸோ தயவுசெய்து அப்படி இருக்காதிங்க, உங்களோட உயிரை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நீங்கள் உயிரை கொடுத்துருங்க. அந்த உயிரை சுமக்கிறது அவ்வளோ சுலபம் அல்ல, அதை பராமரிக்கிறதும் அதை பேணி பாதுகாக்கிறதும் சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த தாய்மைக்கு மரியாதை கொடுங்க. அதே போல் பெண்களும் ப்ரெக்னென்சியை சாக்காக வச்சுட்டு வேலை எதுவும் செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருக்காதிங்க. தயவுசெய்து உடலுக்கு வேலை கொடுங்க. நடந்து போனாலே மிகப்பெரிய ஒரு பயிற்சி தான். ஆக்சுவலாக ஒரு பழமொழியே உண்டு, நடை மரணத்துக்கு தடைன்ட்டு. ஸோ அதனால் ப்ரெக்னென்சியை சாக்காக வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு வேலை செய்யாமல் உடல் உழைப்புகள் செய்யாமல் கண்ட கதையாக வாங்கி தின்னிங்கன்னா கண்டிப்பாக ஒபிசிட்டி வர்றது உறுதி. ஸோ ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ப்ரெக்னென்சினால் உங்களுக்கு உடல் எடை கூடுவதில்லை. நீங்கள் உட்கொள்ளும் உணவுனாலும் வேலை செய்யாமல் இருக்கிறதுனாலும் சோம்பேறித்தனத்தினாலும் தான் உங்கள் உடல் எடை கூடுகிறது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதே போல் ஆண்கள் தயவுசெய்து தாய்மைக்கு மரியாதை செலுத்துங்க, சரியா? அப்போ தான் நீ ஒரு சரியான தாயிடமிருந்து வந்தவனாக இருக்க முடியும். தயவுசெய்து உடல் பருமனை வந்துட்டு கொச்சப்படுத்தாதீங்க. ஆண்களுக்கு சொல்கிறேன், அதுக்கான வழிகளை தேடுங்க, அதுக்கான முறைகளை பயின்று அவங்கள வந்துட்டு மோட்டிவேட்டடாக வச்சுக்கோங்க, சரியா? என்னம்மா? சரி போம்மா. ஸோ தயவுசெய்து கிவ் ரெஸ்பெக்ட் ஈச் அதர், ஓகேவா? அண்ட் மோர் ஓவர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீடியா கண்டென்ட் நிறையா வரப்போகுது, ஸ்டே ட்யூன். நிறைய இன்னோவேட்டிவாக யோசிச்சு வச்சுருக்கேன் பண்ணோன்ட்டு. ஸோ டெஃபினட்டாக ஐ நீட் யுவர் சப்போர்ட், ப்ளீஸ் சப்போர்ட் மீ. கண்டிப்பாக வாரத்தில் வீடியோ போட்டுருவேன். ஸோ எப்போ போடுவேன், எத்தனை வீடியோ போடுவேன்றது தெரியாது. ஸோ வேலையும் பார்த்துட்டு இதையும் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் கீப்பப் பண்ண முடியல. ஸோ மன்னிக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.